நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. 1995 என்னுடைய வீட்டை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டு சென்னையிலே என்னுடைய சொத்து உகத்து எல்லா வீடையே அழித்தப்படுது. எடுத்துக்கொண்டு போக ஒன்றுமே இல்லை. இரவு 12 அளவில் நானும் என் மனைவியும் கட்டுற துணியோடு என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்னுடைய ஏரியாவின் மூலையில் ஒரு இடத்தில் நின்று கொண்டு யாரும் எங்களை கூப்பிடக்கூடாது. இல்லை, எங்கள் விசுவாசிகளும் தண்ணியில் நிற்கிறார்கள், அதனால் எங்களை கூப்பிட கொடுத்துருமே. வேதனையோடு எதுக்குராச்சா இந்த என்று கண்ணீரோடு நிற்கிற நேரத்தில் ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டு இடம் கொடுத்தாங்க. அந்த வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகளும், என்னுடைய மனைவி படுத்திருக்கிறார்கள். அவர்களை தூங்க வைத்து விட்டு என் மகன் அந்த தண்ணியிலே அவன் நடக்க முடியாமல், அப்பா என்ன தூக்கிட்டு நடக்க முடியல என்று என் பிள்ளை சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை உருக்கின. அந்த வார்த்தை வைத்தே இந்த பாட்டை எழுதினேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல, கருத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, வாங்கிக் கொள்ளுங்க, கருத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா.
நாம் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வெளியில் நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இமை பொழுதில் உன்னை கைவிட்டேன். I deserted you in a minute, but I hold you through my pityness. இமை அவருடைய மிகுந்த இரக்கங்களினால் நாம் மறுபடியும் கைவிடிக்கப்பட்டிருக்கிறோம். Oh my son, my daughter, மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொண்டேன். இனி சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை.